ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் தலைவர் திரு இவிகேஎஸ் இளங்கோவன் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கம்யூனிட்டியின் முன்னாள் தலைவர் திரு இவிகேஎஸ் இளங்கோவன் நேரடியாக வேட்பாளராக களமிறங்குகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக அவருடைய திருமகன் இவேரா காலமானார். அதனை ஒட்டி அந்த தொகுதிக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேரடியாக தந்தையை வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி களமிறக்கியிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக திமுக கூட்டணியுடைய வேட்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு இவிகேஎஸ் இளங்கோவன் போட்டியிடுவார் என்கிற அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நம்மோடு நேரலையில் இணைகிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு கே எஸ் அழகிரி. சார் வணக்கம். மிக முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கிறது. திரு இவிகேஎஸ் இளங்கோவன் போட்டியிடுவார் என்கிற இந்த அறிவிப்பு. திரு இவிகேஎஸ் இளங்கோவனே நேரடியாக களமிறக்க வேண்டும் என அவரே சொல்லியிருந்தாரு. தன்னுடைய மகனுக்கு சீட் கேட்டிருப்பதாக தான் சொன்னாரு. வேறு சிலரும் களத்தில் இருக்காங்கன்னு. ஆனா இவிகேஎஸ் இளங்கோவனே நேரடியாக வேட்பாளராக களமிறக்கப்பட்டது எப்படி? இல்ல, கட்சியினுடைய மூத்த தலைவர், நன்கு அறிமுகமானவர், மக்களுக்கு தெரிந்தவர், கட்சியினுடைய தலைமைக்கு தெரிந்தவர். இது ஒரு இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலில் ஒரு தொகுதியில் மட்டும் தேர்தல் நடைபெறுகிறது. மாநிலம் முழுவதும் தேர்தல் நடைபெற பொழுது அந்த நிலைமை வேறு. ஆனால் ஒரு தொகுதி தேர்தல் என்று வருகிற பொழுது அது இந்த நிலைமை வேறு. இவைகளை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய, சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஒருவர் தேவை என்கின்ற காரணத்தினால் இளங்கோவன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அரை நூற்றாண்டு கால அரசியல் அனுபவம் உடையவர், நிதானமானவர். எனவே அவரை இந்த பொறுப்பிற்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இது சரியான தேர்வு என்பது என்னுடைய கருத்து. நன்கு பரிச்சயமான ஒரு வேட்பாளர் களமிறங்குகிறார் அப்படிங்கறதுல மாற்று கருத்துல, அந்த தொகுதியினுடைய கிட்டத்தட்ட பெரியார் தொடங்கி அந்த குடும்பத்திற்கான ஒரு தொடர்ச்சி அப்படிங்கறதும் பார்க்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் திரு இவிகேஎஸ் இளங்கோவனை வேட்பாளராக்கணுங்கிற விருப்பம் தெரிவிக்கப்பட்டதா தகவல் இருந்தது. அதன் அடிப்படையில் இந்த தேர்வு இருக்கா? இல்லைங்க, இல்லைங்க, இல்லைங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளர் யார் என்பதில் அக்கறை செலுத்தவில்லை. அவர்களுடைய ஒரே கோரிக்கை என்னவென்றால் விரைந்து அறிவிக்க வேண்டும் என்பதுதான். எனவே இன்றைக்கு பல்வேறு பணிகளுக்கிடையே எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியினுடைய நடைபயணத்திற்கு இடையே அகில இந்திய தலைவர் கார்கே அவர்கள் வந்து இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார். அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழுத்தம் அதற்கு ஒரு காரணம். திமுகவினுடைய தலைவரும் முதலமைச்சரும் என்னிடம் பேசுகிற பொழுது எங்களுக்கு வேட்பாளர் என்பது முக்கியமல்ல, நீங்கள் யாரை வேண்டுமானாலும் அறிவிக்கலாம், ஆனால் விரைந்து செயலாற்ற வேண்டும் என்று மட்டும் ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள். மிகுந்த பெருந்தன்மையோடும் நல்ல நோக்கத்தோடும் நட்புணர்வோடும் அவர்கள் நடந்து கொண்டார்கள். எனவே அதுல ஒண்ணு எங்களுக்கு அதை போன்ற பிரச்சனை அல்ல. இப்ப களத்துல திரு இவிகேஎஸ் இளங்கோவன் என்கிற நிலையில எதிர்த்தரப்புல அதிமுக இரண்டு அணிகளும் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அணியிலையும் அதுக்கான ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்படுது. திரு ஓபிஎஸ் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில யார் களம் இறங்கினா அந்த களம் உங்களுக்கு வந்து சவாலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியும் இன்னும் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கல, அவர்கள் நேரடியாக வந்தா அதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறதா காங்கிரஸ்? இவர்கள் இரண்டு பேரும் இருப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. எடப்பாடிக்கும் வாழ்த்து சொல்லுகிறோம், ஓபிஎஸ்க்கும் வாழ்த்து சொல்றோம். ரெண்டு பேரும் வரட்டும், ரெண்டு பேரும் தேர்தலில் நிக்கட்டும். பாரதிய ஜனதா என்பது தமிழக அரசியல்ல ஒரு பொருட்டே அல்ல. அவர்களால் தேர்தலை எல்லாம் சந்திக்க முடியாது. அதற்கேற்ற அமைப்போ அதற்கேற்ற பலமோ அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் அதிமுகவை சார்ந்துதான் இருப்பார்கள், அதிமுகவை ஆதரிப்பார். அதிமுக இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இந்த இந்த பிரச்சனைகளை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு உங்களுக்கு கூடுதல் வலுன்னு நினைக்கிறீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி தரப்புல தொடர்ச்சியா சொல்லப்படுது என்னன்னா, மேற்கு மண்டலம் எங்களுக்கு வலுவான ஒரு பகுதி, எனவே இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்தி எங்க செல்வாக்கை நிரூபிப்பதற்கான ஒரு முயற்சியை எடுப்போம் அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே ஒரு 8500 வாக்குகள் வித்தியாசத்துல வென்ற ஒரு தொகுதி, வித்தியாசத்தை கூடுதலாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சவாலும் உங்களுக்கு இருக்குதா? ஏன்னா ஆளுங்கட்சி கூட்டணி 20 மாதங்கள்ல திமுக ஆட்சிக்கான ஒரு எடைபோடும் இடைத்தேர்தலாகவும் இது பார்க்கப்படும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல காங்கிரஸ்க்கு இது ஒரு கூடுதல் அழுத்தம் அப்படின்னு பாக்குறீங்களா, அல்லது எளிதுன்னு பாக்குறீங்களா?
எங்களுக்கு கூடுதல் எளிது. ஏன்னா 20 வாரங்களுக்கு முன்பு தேர்தல் நடைபெற்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாக்குறுதிகளைத்தான் சொல்லியிருந்தார்கள். ஆனா இந்த வாக்குறுதிகள்ல பெரும்பாலானவற்றை அவர்கள் இந்த 20 மாதங்களில் நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஒரு நல்ல அரசாட்சியை கொடுக்கிறார்கள். பிறருடைய கருத்துகளுக்கு காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். எல்லா கருத்துகளும் பரிசீலிக்கப்படுகின்றன. அதிகாரிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு விதமான சமூக நலத்திட்டங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. எனவே பொதுவான மக்கள், எளிய மக்கள் இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சி என்று கருதுகிறார்கள். அது இந்த தேர்தலில் எங்களுக்கு மேலும் கை கொடுக்கும், பெரிய பலத்தையும் கொடுக்கும். அதே போல எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த நடைபயணம் ஈரோட்டிலையும் எதிரொலிக்கும். இந்தியா முழுவதும் ஒரு பெரிய மாற்றத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார். மிகப்பெரிய சமூக புரட்சி என்று அதை சொல்லலாம். அமைதியான முறையில் அந்த புரட்சி நடந்திருக்கிறது, ஆடம்பரமின்றி நடந்திருக்கிறது. எனவே அது எங்களுக்கு மேலும் கை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ளும். இந்த தேர்தல் இடைத்தேர்தல் பரப்புரைக்காக உங்களுடைய கட்சியினுடைய தேசிய தலைவர்களோ அல்லது முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்களோ அங்க வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறதா? திட்டங்கள் இருக்குங்க. நாங்க எல்லோரையும் அழைப்போம், தேசிய தலைவர்களையும் அழைப்போம், முதலமைச்சரையும் அழைப்போம். எல்லோரும் வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே தேர்தல் எங்களுக்கு சாதகமாக அமையும். திரு கமல்ஹாசன் ராகுல் காந்தி அவருடைய நடைபயணத்துல பங்கேற்றார். மக்கள் நீதி மையத்தினுடைய கூட்டம் நாளைக்கு இருக்கு. இந்த இடைத்தேர்தல என்ன முடிவுங்கிறதுல ஒருவேளை அவரும் உங்களை ஆதரிக்க ஒரு நிலை இருக்கிறதா, அல்லது அப்படியான ஆதரவை ஏதாவது கோருகின்ற வாய்ப்பு இருக்கிறதா? கமல்ஹாசன் அவர்களோடு உங்கள் கட்சிக்கு இருக்கக்கூடிய இந்த நட்பை எவ்வாறு குறிப்பிடலாம்? அது கூட்டணிக்கு, எதிர்கால கூட்டணிக்கான வாய்ப்பா, அல்லது இந்த முறையே அப்படியான ஒரு ஆதரவை கோருகின்ற இடத்துல இருக்கீங்களா? தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய இந்திய ஒற்றுமை பயணத்தில் ஏராளமான முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். திரு கமல்ஹாசன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நல்ல தேசப்பற்றுடையவர், தேசத்தினுடைய நன்மை கருதி செயல்படக்கூடியவர். எனவேதான் அவர் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் தலைவர் ராகுல் காந்திக்கும் நல்ல புரிதல் இருக்கிறது. எனவே அவரும் எங்களை ஆதரித்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆதரவை கோருவது என்பதோ அல்லது அவர் ஆதரவு தருவது என்பதோ காலத்தை பொறுத்தது. அதை நான் பார்க்கலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக வரக்கூடிய ஒரு தேர்தல் அப்படிங்கிறதுனால இது ஒரு டெஸ்டிங் கிரவுண்ட்னு பார்க்க முடியுமா? இன்னும் கால அளவு இருக்குனாலும் கூட இது மேற்கு மண்டலம் அப்படிங்கிறதுனால நான் இதை மீண்டும் வழுத்தமா கேட்கிறேன். ஏன்னா அதிமுக பிஜேபி ரெண்டு பேருமே எங்களுக்கான ஒரு வலுவான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். 2021 உங்களுடைய கூட்டணிக்கு பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்காத ஒரு இடமும் மேற்கு மண்டலம். அதனாலதான் இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். மேற்கு மண்டலம் அவர்களுடைய கையை விட்டு போய் ரொம்ப காலமாக இருக்கு. உள்ளாட்சி தேர்தலில் கூட ஈரோட்டில், அதுவும் குறிப்பாக அந்த தொகுதியில் ஏராளமான உறுப்பினர்களை நாங்கள் தான் பெற்றிருக்கிறோம், எங்களுடைய கூட்டணி தான் பெற்றிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதாவும் மிக குறைவான இடங்களையே பெற்றிருக்கிறார்கள். எனவே அவர்கள் உள்ளாட்சி தேர்தலிலேயே தங்களுடைய சக்தியை இழந்து விட்டார்கள். அது இந்த இடைத்தேர்தலில் அவர்களுக்கு எந்த விதமான புதிய ஆக்கத்தையும் தராது. அதிமுக ரெண்டு பேரும் இப்ப பாஜகவுடைய ஆதரவை கேட்டிருக்கிறாங்க. இன்னும் முடிவு சொல்லப்படல. எப்படி பாக்குறீங்க அரசியல் நகர்வுகள்ல இது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது? ஏன்னா 24க்கான கூட்டணியை கூட தீர்வு செய்யக்கூடிய அல்லது முடிவு செய்யக்கூடிய ஒரு பகுதியாக எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் இது அமைதுன்னு பார்க்க வேண்டியிருக்கா? பிஜேபி நாளையோ நாளை மறுநாளோ தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லலாங்கிற ஒரு நிலை இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அதிமுக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய இயக்கமே அல்ல. அதற்கான சக்தியோ வலிமையோ அந்த இரண்டு தலைவர்களுக்கும் கிடையாது. பாரதிய ஜனதா என்ன சொல்லுகிறது, மோடி என்ன சொல்கிறார் என்பதை எதிர்பார்த்து அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் மோடிக்கு இப்பொழுது தமிழகத்தின் மீதெல்லாம் ஒரு ஈர்ப்பு கிடையாது. அவர் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் அவர்களுடைய மதவாத அரசியல் எடுபடாது என்பதை அவர்கள் மிக நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. யாரை ஆதரிப்பது, யார் இவ்வளவு காலமும் ரெண்டு பேரையும் அவங்க வந்து பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாட்டி கொண்டிருந்த கதையை செய்தார்கள். ஆனா இதற்கு மேல அது அவர்களுக்கு சிரமத்தை கொடுக்கும். முடிவெடுக்க முடியாமல் குழம்பி போயிருக்கிறார்களே ஒழிய அதற்கு மேல் அங்க எதுவும் விஷயம் இல்லை.
நன்றி திரு கே எஸ் அழகிரி. இந்த நேரத்தில் ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட உடனடியாக நியூஸ் 18 தொலைக்காட்சியின் மூலமாக நேரலையில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிரக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பும் அமைந்திருந்தது. அதற்காக உங்களுக்கும் மிக்க நன்றி. ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய வேட்பாளராக திரு இவிகேஎஸ் இளங்கோவன் நேரடியாக களமிறக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே நமக்கு இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனடியாக வந்த செய்திகளில் ஒன்றாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழக தரப்பிலிருந்து நிச்சயம் அந்த தொகுதி காங்கிரசுக்கே ஒதுக்கப்படும் என்கிற நிலை இருந்தாலும் கூட அந்த தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திருமகன் ஈவேரா இருந்ததினால் அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் குறிப்பாக திரு இவிகேஎஸ் இளங்கோவனே போட்டியிட்டால் நன்றாக இருக்கும் என்கிற விருப்பம் தெரிவிக்கப்பட்டதாகவும் செய்திகள் இருந்தன. ஆனால் அப்படி எந்த அழுத்தமும் இல்லை என்கிற கருத்தை திரு அழகிரி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த அறிவிப்பு என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று அறிவிப்பா என்றால் நேற்று வரை அவருடைய திரு இவிகேஎஸ் இளங்கோவனுடைய இளைய மகன் சஞ்சய் போட்டியிடுவார் என்கிற எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில் தான் நேரடியாக நன்கு பரிச்சயமான ஏற்கனவே காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவராகவும் இருந்த திரு இவிகேஎஸ் இளங்கோவனே வேட்பாளராக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஈரோடு இடைத்தேர்தலுக்கான இந்த களம் என்பது இன்னும் சூடு பிடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னால் ஒரு ஒரு மாநிலம் முழுக்க பரிச்சயமான ஒரு வேட்பாளரை காங்கிரஸ் கட்சி களமிறக்கி இருக்கிறது. எதிர்முனையில் அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக இருக்கிறார். அவருடைய அணியிலிருந்து அதிமுகவினுடைய வேட்பாளராக ஒருவரை களமிறக்குவது அதற்கு கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவை பெறக்கூடிய அந்த சூழலையும் பார்த்தோம். இரண்டு நாட்களாக திரு ஜி கே வாசனிடம் பெற்று ஏற்கனவே 2021 பொதுத் தேர்தலில் திரு இவிகேஎஸ் இளங்கோவன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம், வாழ்த்துக்கள். வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க, இந்த களம் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கிறீங்க? இல்ல, என்னை பொறுத்தவரையில் மேலிடமை மீது நம்பிக்கை கொண்டு இதை அறிவித்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுடைய மக்களிடையே இருக்கின்ற செல்வாக்கும் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய உழைப்பும் கண்டிப்பாக எனக்கு காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற எனக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் என்ற நம்பிக்கை. மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தனக்கு செல்வாக்கான இடம்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போது 21 கூட அப்படியான நிலைவர் தான் இருந்தது. இப்போ களம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இல்லையே, நாங்கள் ஏற்கனவே என்னுடைய மூத்த மகன் திருமகன் ஈவேரா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றிருக்கின்றார். ஆகவே ஈரோடை பொறுத்தவரையில் ஈரோடு மக்கள் எப்போதும் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் மற்றும் அது கூட்டணி கட்சிகளுடைய கூட்டணிக்கு ஆதரவாக இருப்பார். உங்களுடைய இளைய மகன் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருப்பதா சொன்னீங்க. நீங்களே இப்ப வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீங்கள் போட்டியிட்டால் நன்றாக இருக்கும் என்கிற விருப்பம் தெரிவிக்கப்பட்டதாகவும் தகவல் இருந்தது. அது ஒரு கூடுதல் காரணமா? இல்லை, காங்கிரஸ் கட்சியின் தலைமை முடிவு எடுத்திருக்கின்றார்கள். பட் எல்லோரும் எங்களுடைய குடும்பத்திலிருந்து போட்டியிட வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த நண்பர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மற்றும் கூட்டணியை சார்ந்த எதிர கட்சி வேட்பாளர் எதிர கட்சியினுடைய நண்பர்களும் விரும்பின காரணத்தால் அறிவித்திருக்கிறார்கள். நன்றி திரு இளங்கோவன், இணைப்பில் வந்து உங்க கருத்துக்களை பதிவு செய்திருக்கு, மிக்க நன்றி. அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் இணைப்பில் இருக்கார். வணக்கம் சார். திரு இவிகேஎஸ் இளங்கோவன் வேட்பாளராக நேரடியாக களமிறங்கி இருக்கிறார், எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே ஆளும் கூட்டணி அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் போது நல்ல பரிச்சயமான ஒரு தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். வணக்கம். ஏற்கனவே அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் நின்றது. அவருடைய மகன்தான் தேர்தல் கிடத்தில் நின்று தற்போது இந்த சூழ்நிலையில் அவருடைய தந்தையாருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இருந்த போதிலும் கூட ஈரோடு கிழக்கு மேற்கு மண்டலத்தை பொறுத்த மாத்திரத்திலே அண்ணாமான செல்வாக்கு எப்போதுமே இருந்திருக்கிறது. கடந்த தேர்தலில் பலத்த போட்டி நடைபெற்ற கட்டத்தில் கூட மிக சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றியை இழந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி நின்ற தமிழ் மாநில காங்கிரஸ். ஆகவே இந்த தேர்தல் கடத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடத்தில் இருந்து கிடமாடுகிற போது ஒரு மிகப்பெரிய வெற்றி கோட்டை என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் முயல்வோம், அதற்குரிய தேர்தல் வியூகத்தை அமைப்போம், வெற்றி பெறுவதற்கான அனைத்து பணிகளையும்
கடத்தலே சந்திப்போம். எப்போது வேட்பாளர் அறிவிக்கப்படுவார்? இன்னும் பிஜேபி தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கல. இது ஒரு பெரிய நெருக்கடியா இருக்கா? ஒரு குழப்ப நிலையிலேயே இன்னும் அதிமுகவுடைய வேட்பாளர் அப்படிங்கிறது நிக்குதா? இல்ல, எந்த குழப்ப நிலையும் இல்லை. ஏற்கனவே பாஜகவுடைய தலைவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார்கள் எங்களுடைய மூத்த தலைவர்கள் எல்லாரும். ஒன்று இரண்டு நாட்களுக்குள்ளாகவே பாஜக நிலைப்பாட்டை அறிவிக்கும். இன்னும் இரண்டு மூன்று தினங்களுக்குள்ளாக ஆட்சி மன்ற குழு முடிவெடுத்து அதன்படி இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளாகவே வேட்பாளரை அறிவிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள். இல்ல, சின்னம் ஒரு பிரச்சனையா இல்லையா? ஏன்னா திரு ஓபிஎஸ் நேற்றுக்கு அறிவித்துட்டாரு வேட்பாளரை நாங்கள் களமிறக்குகிறோம், இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கவும் தயார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் போது இரட்டை இலை இல்லாமலும் திரு இவிகேஎஸ் இளங்கோவனை எதிர்கொள்ள முடியுமா? அதாவது இரட்டை கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை இருக்கிறது. சின்னம் நமக்கு கிடைக்குமா என்கிற ஒரு இடர்பாடும் சிக்கலும் பிரச்சனையும் இருக்கத்தான் செய்கிறது. அது இல்லை என்று மறுதளித்து விட முடியாது. இருந்த போதிலும் கூட வழக்கு மன்ற ஒரு பக்கம் இருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு விரைவில் வர இருக்கிறது. இந்த நிலையிலே தொடர்ந்து இரட்டை அதிக கட்சியினுடைய முழுமொத்தமாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய ஆதரவு பெற்றவராக இடைக்கால பொதுச் செயலாளர் என எடப்பாடியார் இருக்கிறார். ஆகவே எங்கள் பக்கம் இரட்டை இலை சின்னம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இரட்டை இலை சின்னத்தோடு ஈரோடு கிழக்கு தொகுதியில் களம் காண்போம். நன்றி திரு வைச்செல்வன், இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்ததற்காக. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய திரு டி கே எஸ் இளங்கோவன் இணைப்பில் இருக்கார். வணக்கம் சார். திரு இவிகேஎஸ் இளங்கோவன் வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறார், எப்படி பாக்குறீங்க? ஒரு நல்ல தேர்வு என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், அந்த பகுதியில அவர் ஏற்கனவே ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார், அமைச்சராக இருந்திருக்கிறார். அது அவங்களுடைய சொந்த ஊர் என்ற வகையில அவருக்கு ஒரு செல்வாக்கு உண்டு. தந்தை பெரியார் அவர்களின் பெயருக்கு உள்ள மரியாதை எல்லாம் இணைந்து காணப்படுகிறது. ஆட்சி, கழக ஆட்சியின் செயல்பாடுகளும் மக்களுக்கான செயல்பாடுகளாக இருக்கிற காரணத்தினால் இந்த கூட்டணி கட்டாயமாக வெற்றி பெறும் என்று உறுதியாக சொல்ல முடியும். உங்கள் தேர்வாகும் அது இருந்ததா? திமுகவில் இருந்தும் திரு இவிகேஎஸ் இளங்கோவனோ அல்லது அவருடைய குடும்பத்தினரோ போட்டியிட்டால் நன்றாக இருக்கும் விருப்பம் தெரிவிக்கப்பட்டதா? எங்களுக்கும் அந்த எண்ணம் இருந்தது. காரணம், அந்த குடும்பத்திலே ஒருவர் நிற்கும் பொழுது அவர்கள் இந்த பணி தொடரும் என்கிற எண்ணம் எங்களுக்கும் இருந்தது. தந்தை பெரியார் அவர்களின் குடும்பத்திலிருந்து ஒருவர் நிற்பது என்பது எங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகவே இருந்தது. அதனாலே எங்களுடைய கருத்தும் அந்த வகையிலே தான் அமைந்திருந்தது. நன்றி திரு டி கே சிலங்கோவன் இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்ததற்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர்கள் ஒருவரான திரு சீனிவாசன், பேராசிரியர் சீனிவாசன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். திரு இவிகே சிலங்கோவன் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் உங்க கூட்டணி கட்சி எது, யார் போட்டியிட போறாங்க, வேட்பாளர் யார் என்பதே தெரியாத ஒரு குழப்ப நிலை தொடர்கிறது, எப்படி பாக்குறீங்க திரு சீனிவாசன்? குழப்ப நிலை என்றால், தேர்தல் அறிவிச்சு எத்தனை நாட்கள் ஆகிறது, வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு கடைசி தேதி என்ன இருக்கிறது, என்ன குழப்பம்? ஒரு குழப்பமும் இல்ல. யார் போட்டியிடுறதுல ஏதாவது தெளிவு வந்துருச்சா? நீங்க மகிழ்ச்சி அடையும்படியாக மிக விரைவாக வேட்பாளர் அறிவிக்கப்படுவார். நாங்க வந்து அதற்கான ப்ராசஸ்ல இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி ஈரோடு கிழக்கு தொகுதியில் எத்தகைய வியூகத்தை கையாள போகிறது, எப்படி களம் காண போகிறது என்பதெல்லாம் இன்னும் ஓரிரு நாட்கள்ல முழுமையாக வந்துவிடும். வேட்பாளரும் விரைவில் அறிவிக்கப்படுவார். ஒரு பிரபலமான ஒரு வேட்பாளர் என்பது ஒரு கூடுதலான அழுத்தமாக மாறி இருக்கா உங்களுடைய கூட்டணிக்கு? அப்படியும் ஒண்ணு இல்லையே. அப்படி பிரபலமான வேட்பாளர் திரு இளங்கோவன் அவர்கள் எத்தனை தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறாரு? போன முறை கடந்த முறையே அவருடைய மகன் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. இப்ப இன்னும் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, கூடுதலா அவருடைய குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இதெல்லாம் சேர்ந்து அவருக்கான ஒரு கூடுதல் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறத உருவாக்காதா? அப்படி அவர் தேனியில பாராளுமன்ற தேர்தலில் நிற்கும் போது அவருக்கு ஒன்னும் அவரு குடும்ப செல்வாக்கு ஆளுமையான விடுபடலையே. ஈரோடு கிழக்குன்றதுனால கேட்டேன். இப்போ எதிரணியில இப்ப உங்க கூட்டணி சார்பா இரட்டலை போட்டியிடுமா, தாமரை போட்டியிடுமா, அல்லது வேறு சின்னம் போட்டியிடுமா? அதுதான் மிக விரைவில் அந்த செய்தி நற்செய்தி உங்களுக்கு எல்லாம் வந்து சேரும் என்று சொல்கிறேன். நான் இப்போ எடுத்த உடனே நான் அதை ஊடகத்தின் மூலமாக அறிவிக்க முடியாது. அது உள்கட்சியில விவாதங்களாகவும் கலந்துரையாடலாகவும் அது நடந்து கொண்டிருக்கிறது. நாம முக்கிய தலைவர்கள் அனைவருமே இதை பற்றிய கன்சல்டேஷன் ப்ராசஸ்ல இருக்கிறாங்க. மிக விரைவில் அது நல்ல முடிவு வரும். நிச்சயமாக இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் தோற்கடிக்கப்படுவார் என்கிற அளவிற்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் நிற்பார், எதிரடியில் நிற்பார். எங்கள் நோக்கமே திமுக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான். கை சின்னமும் தாமரை சின்னமும் நேரடியா மோதுமா அப்படிங்கிற கேள்வியை தான் நான் முன்வைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பு இருக்கா?
அது ஒரு பில்லியன் டாலர் க்வெஸ்சன். அந்த கேள்விக்கு விடை தெரியும் வரை சற்று நீங்கள் காத்திருக்கத்தான் வேண்டும். ஆனா அதை மறுக்கவும் இல்லை அப்படிங்கறதையும் நான் இதுல கவனத்தில் எடுத்துக்கிறேன். இந்த ஊகத்துக்கே விட்டு விடுகிறேன், உங்கள் ஊகத்துக்கு விட்டு விடுகிறேன். இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. EVKS இளங்கோவன் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கிறது. இடைத்தேர்தல் அப்படின்னு இல்லாமல் இப்போ இந்த தேர்தலுக்கான ஒரு ஆயத்தப்படிகளில் ரொம்ப தீவிரமாக காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியும் இறங்கியிருப்பதை பார்க்க முடிகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக வரக்கூடிய ஒரு இடைத்தேர்தல் என்பதனால இரண்டு அணிகளுக்குமே இது முக்கியமான ஒரு தேர்தலாக மாறியிருக்கக்கூடிய சூழலில் இந்த அறிவிப்பை முக்கியமாக பார்க்கிறோம். அதிமுகவா, பாரதிய ஜனதா கட்சியா, அல்லது அந்த கூட்டணியின் வேட்பாளர் யார் என்கிற மில்லியன் டாலர் கேள்வி என்பதாக திரு சீனிவாசன் குறிப்பிட்டார். அதற்கான விடையும் அடுத்த ஓரிரு நாட்களில் வரும் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் News18 தமிழ்நாடு தொலைக்காட்சியோடு.